ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைரல் மீடியா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பைக்கை வந்து ட்ரெயினில் எப்படி பார்சலாகவோ இல்லை லக்கேஜாகவோ கொண்டு போகிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபார்மை வந்து லக்கேஜ் கவுண்டரில் வாங்கிக்கோங்க. அதில் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், அதில் ஃபில் பண்ணிவிடுங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மை வந்து உள்ளே கொண்டு வரும்போதே பைக்கை கொண்டு வந்துடுங்க. அதை பேக் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை ஒயிட் கவர் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. இதுக்காக அமௌண்ட் கேட்பாங்க சில பேர், அதெல்லாம் கொடுக்காதீங்க. நீங்களே ஒயிட் கவர் வச்சு பேக்கிங் பண்ணிவிடுங்க. ஹெட் அண்ட் பாடியாக வந்து பேக் பண்ணால் போதும். ஒன்ஸ் அதை நீங்கள் ஃபியூவில் வந்து எம்டி பண்ணதுக்கான ப்ரூஃபை வந்து ஆர்பிஎஃப் சைன் பண்ணுவாங்க. அதை வெரிஃபை பண்ணி சைன் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபார்மை கொண்டு போய் நீங்கள் அப்ளிகேஷன் கவுண்டரில் கொடுத்தீங்கன்னா ஆதார் கார்டு, தென் அதுக்கப்புறம் ஆர்சி புக் ஜெராக்ஸு, தென் அதுக்கப்புறம் ஓனர் அந்த நேம், யார் நேமில் அந்த வண்டி இருக்கோ அவங்களோட ஐடி ப்ரூஃப், இதெல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு பில் கொடுப்பாங்க. அந்த பில்லை பே பண்ணி உங்களுக்கு ரெண்டு லேபிள் கொடுப்பாங்க. அந்த ரெண்டு லேபிள் அது ட்ராக்கிங் ஆக்சுவலாக, அதை எடுத்து உங்களோட ஹெட் ஆஃப் த பைக்லேயும் பாடி ஆஃப் த பைக்லேயும் வந்து நீங்கள் ஒட்டிடணும். ஒன்ஸ் அதை ஒட்டிட்டிங்கனாலே இந்த ப்ராசஸ் ஓவர். மற்றதெல்லாமே போர்ட்டர் பார்த்துக்குவார். எந்த ஒரு அமௌண்ட்டோ சார்ஜஸோ நீங்கள் பே பண்ண வேண்டியது கிடையாது. ஐஆர்சிடிசியில் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிற டீட்டெயில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் ப்ளீஸ். தேங்க்ஸ்.